ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான முறையில் ஒரு டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு நான் வந்து பொரி சேர்த்துக்கிறேன். பொரி வந்து நமக்கு நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வந்து இருக்கணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி இப்போ நான் ஊற வைக்க போகிறேன். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நீங்கள் நல்லா மொறுமொறுன்னு இருக்கிற பொரி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பொரி நமத்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது கூட டக்குன்னு இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போது பொரி வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். பொரி நல்லா சாஃப்டாகிட்டு வர வரைக்கும் நம்ம வந்து அப்படியே தண்ணியில் விட்டுடலாம். ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காது. சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சாஃப்டாகிட்டு வந்துடும். பொரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா சாஃப்டாக வந்து ஊறிடுச்சு. அந்த மொறுமொறுப்பு இல்லாமல் நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இந்த பொரியை தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு நான் வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மசிச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்க்கணும். கையில் மசிக்கிறத விட பல்ஸ் மோடில் ஒரு திருப்பி திருப்பி எடுத்தோம்னா ஒன்றும் பாதியமாக பொரி வந்து மசிஞ்சு வந்துடும். அப்போ கரெக்டாக இருக்கும் நமக்கு ஸ்நாக் பண்ண. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. பல்ஸ் மோடில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒன்றும் பாதியமாக நம்ம வந்து இது பண்ணி எடுத்துக்கலாம். பொரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பல்ஸ் மோட்லேயே நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். முழுசாகவும் இல்லை, அதே மாதிரி ரொம்ப நைஸாகவும் அரைக்கல பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டா கரெக்டாக இருக்கும். நைஸாக அரைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையா இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். தண்ணி நிறையா இருந்தால் ரொம்ப இலக்கமாயிடும், வடை வந்து செய்ய முடியாது. கூடவே 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். பச்சை அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, 2-3 சிட்டிகை அளவுக்கு மட்டும் சோடா உப்பும் இது கூட சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு பச்சை மிளகாவும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டோம்னா எடுத்து போடாமல் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும், காரமும் தெரிஞ்சிக்காது. நான் வந்து 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் சீரகம். கூடவே மிளகு வேணும்னாலும் நீங்கள் ஒன்றும் பாதியமாக தட்டி சேர்த்துக்கலாம், அப்படிலாம் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் வெறும் பச்சை மிளகாய் மட்டுமே சேர்த்து பண்ணுறேன். கடைசியாக இது கூட 1/4 கப் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக, புளிப்பு கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி, நல்லா புளிப்பு இல்லாத மாதிரி தயிர் வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். தயிர் வந்து சேர்த்தும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொரி நீங்கள் எந்த அளவுக்கு இலக்கமாக கெட்டியாக வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்றது போல் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் கொஞ்சமாக எண்ணெயை வந்து தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம உருண்டை பண்ணி வடை மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது போல் ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சிட்டோம்னா எண்ணெயில் எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையுமே ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிட்டேன். இது போல் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறினதும் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம மெதுவடை எப்படி ஃப்ரை பண்ணி எடுப்போமோ எண்ணெயில் அதே போல் நம்ம வந்து நல்லா வேக விட்டு மேலே கலர் மாறி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்பப்போ 2 பக்கமும் திருப்பி கொடுத்து குக் பண்ணிக்கலாம். வடை நல்லா வெந்து மேலேயும் நல்லா கலர் மாறி வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். ரொம்பவே டேஸ்டியாக பொரி வச்சு இது போல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் வடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு இன்ஸ்டண்ட்டான ரெசிபி இது. வீட்டில் பொரி இருந்து மீதி ஆகிடுச்சு, சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சம் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காமல் இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.